For more news and entertainment, please subscribe to 24/7 Redpix. அனிதாவின் மரணத்திற்கு பிறகு நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வலுத்து வரும் நிலையில் சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதா நினைவிடத்தில் வெடித்தது மாணவர்களின் போராட்டம். அனிதா மறைந்த தினத்திலிருந்து பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு மிகுந்த பாதுகாப்பு வளையமாக மெரினா கடற்கரை மாற்றப்பட்ட நிலையில் 24 மணி நேரமும் ஜெயலலிதா நினைவிடத்தை கண்காணித்து வந்த காவல்துறையின் ஆணிவேரை அசைத்தது மாணவர்களின் இப்போராட்டம். சுமார் 30 நிமிடங்கள் கோஷமிட்டபடி அமர்ந்த மாணவர்களால் தமிழக மற்றும் தேசிய ஊடகங்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் என அனைவரும் மெரினாவில் குவிந்தனர். காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தியும் மாணவர்கள் கலைந்து செல்லாததால் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அதில் சில மாணவிகள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வுக்கு எதிராக அரசியல் கட்சிகள் பெயரளவில் நடத்தும் அடையாள போராட்டங்கள் ஒருபுறமும், மாணவர்களின் உணர்வு எழுச்சியோடு மறுபுறம் நடக்கும் இதுபோன்ற போராட்டங்களும் மத்திய மாநில அரசுகளின் செவிகளை சென்றடையுமா என்பது கேள்விக்குறியே. அருண் மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ்.